ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரவா உப்புமா. இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, அண்ட் தென் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூட. நம்ம என்ன செய்யணும், மாவி தேவிக்கு அந்த மாதிரியெல்லாம் கவலைப்படும் போது இந்த ரெசிபியை நம்ம ரொம்ப சுலபமாகவே வந்து செஞ்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சுலபமாக செஞ்சிடும். ரவா நீங்கள் எந்த ரவா வந்துட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த ரவா வந்து ஆல்ரெடி ரோஸ்டட் ரவாவாக இருந்தாலுமே கூட வந்துட்டு ஒரு வாட்டி அந்த ரவாவை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வந்துட்டு இந்த ரவாவை வந்துட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணும். வறுத்துட்டு ஒரு மாதிரி ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு மாறுற அளவுக்கு வந்துட்டு இந்த ரவாவை வந்துட்டு நீங்கள் வறுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி வறுக்கிறதுனால ரவா வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகிட்டு வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு சாப்பிடும் போது கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு இந்த ரவாவை வந்துட்டு வறுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு வறுத்த ரவா வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி வந்து வச்சுக்கிறோம். தென் அதே பேனை திரும்பி வச்சுட்டு அந்த பேனில் வந்துட்டு ஆயில் வந்துட்டு சேர்க்கணும். ஆயில் வந்துட்டு நம்ம சேர்க்கிறோம். நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்துட்டு கடலெண்ணெய் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு லைட்டாக கொஞ்சோண்டு கடலெண்ணெய் போது நம்மளோட வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு ஃப்ரை பண்ணுற அளவுக்கு வந்துட்டு கடலெண்ணெய் வந்துட்டு கொஞ்சோண்டு போதும். நான் எடுத்துருக்கிறது வந்துட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் மட்டும்தான் நான் எடுத்துருக்கேன். அதனால் அதுக்கு தேவையான ஆயில் என்னவோ அதை மட்டும் நான் சேர்த்துட்ருக்கேன். ஓகே, இப்போ ஆயில் வந்து வச்சாச்சு. ஆயில் வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஒரு ஹை ஃப்ளேமே வச்சுப்பேன். ஹை ஃப்ளேம் வச்சா தான் கொஞ்சம் வந்துட்டு இந்த ஆயில் வந்து சீக்கிரமாக வந்துட்டு ஹீட் ஆகும் அப்படின்றதுனால. இப்போ ஆயில் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆகிட்டோன்னா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன போட போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கடுகு வந்துட்டு போட போகிறோம். ஏன் கடுகு வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு போடணும் அப்படின்னா, ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டால் இன்கேஸ் கடுகு வந்து தீய வாய்ப்பிருக்கு. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு போட்டாலே வந்துட்டு கடுகு கரெக்டாக வெடிக்கிறதுக்கு அந்த ஹீட்டில் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எந்த தாளி பொருள் போகும்போது இது பண்ணணும். நீங்கள் கடுக்கு, தென் வந்துட்டு சீரகம், கொஞ்சமாக கடலப்பருப்பு, கொஞ்சமாக வந்து உளுந்து, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. தென் ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன். நாங்கள் வந்துட்டு சாப்பிட்றது, நான் வந்துட்டு எதுக்கு எடுத்துருக்கிற ரவை வந்துட்டு ஒர 1/4 கிலோ ரவை எடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 3 பேரே சாப்பிட்லாம் இந்த ரவையில் வந்துட்டு. இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வந்துட்டு ஆனியன் வந்துட்டு போடுறதுக்கு, அந்த ஆனியன் வந்து ஆனியன் போட்டுட்டு நல்லா வந்துட்டு இது பண்ணுறோம். தென் வந்துட்டு ஆனியன் வந்து கொஞ்சம் ஒரு பாதி வறுபடும் போதே வந்துட்டு காஞ்ச மிளகாய் வந்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய் வந்துட்டு சேர்க்குறேன். ஒரு காரத்துக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும் தான் இந்த காஞ்ச மிளகாய் வந்துட்டு சேர்த்துருப்போம். காஞ்ச மிளகாவும் சேர்த்து வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கும். இது வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டால் போதும். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமாக இருந்தால் வந்துட்டு தீயறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப அவசரமாக நீங்கள் ரவை செய்யணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு அதை வதக்கி விட்டுட்டு பக்கத்தில் இருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சீக்கிரமாக வதக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். அப்புறமா வந்துட்டு கொஞ்சோண்டு ஜிஞ்சர் மட்டும் வந்துட்டு தோலை பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். இந்த ஜிஞ்சர் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃப்ளேவர் வருது நம்மளோட ரவைக்கு. இப்போ நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனியன் குக் ஆகிட்டோம்னா நம்ம வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர், நான் எடுத்துருக்க டம்ளரில் வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்துட்டு நான் ஊற்றுறேன். இது வந்துட்டு ஒரு பெரிய டம்ளர் தான். இதில் வந்துட்டு நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் டம்ளர் இருந்தால் அட் ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றுங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த ரவை வந்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு அப்சார்ப் பண்ணிக்கும். தென் இதுக்கு தேவையான உப்பு போடுறேன். சால்ட் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ தேவையானது போடுறேன். இன்கேஸ் நீங்கள் ரவையை கலந்ததுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அப்புறமா கூட வந்துட்டு அந்த சால்ட்டை வந்து வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் சால்ட்டு நினைச்சா எதுவும் பயப்படுத்தவில்லை. தென் வந்துட்டு ரவையை போடும் போது போட்டுட்டு கிண்டக்கூடாது. நம்ம போட்டுட்டு கிண்ணா வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு கிண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாம் ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று வந்து பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் ரவையை போடும் போதே வந்துட்டு அதுவும் போடும் போது ஃபுல்லாக வந்துட்டு லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு ரவையை போட்டுக்கிட்டே வந்துட்டு ஒரு கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ரவை வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப கெட்டி கெட்டியாக ஆகிடும். அப்புறம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு ரெஸ்ட்டில் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்துட்டு தூவி விடுங்க. அவ்வளோதான். அப்படியே விட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரவா உப்புமா வந்துட்டு ரெடி ஆகிடும். இந்த ஈரப்பதெல்லாம் போய் நான் இப்போ இது கூட என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்துட்டு கீ வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு பசு நெய் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு அந்த கீ வந்துட்டு சீக்கிரமாக கெட்டு போயிடும் அப்படின்றதுனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதனால கட்டி ஆகிடுச்சு. ஸோ வேணும் போது நான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணும் போது அது வந்துட்டு இப்படி போட்டால் ஹீட்டில் போடும் போது அது வந்து மெல்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம ரவை வந்துட்டு உப்புமா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கேம் அவுட் சூப்பர்.
Thank you for watching our video.